அன்பர்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி ILC தமிழ் உயிரோடை தமிழில் உறவுகளை தொடர்ந்து அரசியல் களம். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார். அருஷ் அவர்களை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் அருஷ் அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கங்கள். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருஷ் அவர்களே, இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். நிறைவாக யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். முதலில் இலங்கை தீவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் போராட்டம், மக்கள் எழுச்சி கிட்டத்தட்ட 23வது நாள் காலி முகத்திடலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாடு முழுவதும் அங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. சமீபத்தில் சஜித் பிரேமதாசனுடைய அணி கூட 3-4 நாள் போராட்டம் நடைபெற்று, இனி நாடு முழுவதும் ஹர்த்தால் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கே நிறைய கடை அடைப்புகள் எல்லாம் நடைபெற்றது. கடையை அடைக்க வேண்டிய ஒரு நிலை தான் இப்பொழுது என்றால் பொருட்கள் இல்லாத நிலை. அவற்றை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னதாக அரசர்களே, இலங்கை தீவில் இருக்கின்ற சுயாதீனமாக செயல்படுகின்ற அதாவது புத்திஜீவிகள், துறைசார் நிபுணர்கள் மற்றும் பேராசிரியர்கள், அந்த நாட்டின் நிலைமை ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் கூடி ஒரு மாநாடு, அவர்களுக்குள் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் அந்த புத்திஜீவிகளுடைய பரிந்துரை, ஒரு திட்டம் எப்படி தான் இருக்க வேண்டும் என்ற மாதிரியாக கூறப்படுகின்றது. நீங்கள் இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள், என்ன விதமான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள், அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதையும் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். ஓ, அவர்கள் அதாவது எல்லா துறைசார் நிபுணர்களும் ஒன்றாக கூடி இந்த நாட்டின் அடுத்த கட்டத்தை, இந்த நாட்டை எவ்வாறு ஒரு உறுதித்தன்மைக்கு கொண்டு செல்வது என்பது தொடர்பில் தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அந்த மாநாடு வந்து April 20 இடம்பெற்றது. அதில் கூறப்பட்ட சாராம்சம் என்னவென்று சொன்னால், கேர்டேக்கர் ஓ இன்டீரியம் நேஷனல் கவர்மெண்ட் என்று சொல்றது, இடைக்கால அரசு வந்து ஒரு வருடத்திற்கு அதை இயங்க வேண்டும் என்று, அவ்வாறு அரசு வந்து ஒரு வருட காலத்துக்கு அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், அந்த அரசுக்கு வந்து எல்லா கட்சிகளிலும் இருந்து அமைச்சர்மார்கள் அதி கூடுதலாக 18 அமைச்சர்மார்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும், அதற்கு புதிய முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும். தற்போதைய முதலமைச்சரை இலங்கையின் அரசியல் சட்டம் 47(2) அடிப்படையில் நீக்கலாம் என்று சொல்லியும், பிறகு அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், இந்த புதிய அந்த இடைக்கால அரசு வந்து அரசில் 18 அமைச்சர்கள் உள்ள அதே சமயம் அந்த அமைச்சர்கள் எல்லா கட்சிகளிலும் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டியது ஒன்று, அவர்களின் ஊடாகத்தான் இந்த நாட்டில் உள்ள நீதித்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், நிதி முகாமைத்துவமாக இருக்கலாம், எல்லாவற்றுக்குமான எல்லா திணைக்களுக்களுக்குமான அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும், அது அரசு தலைவரின் ஊடாக அந்த நியமனங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த தற்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்க தேவையில்லை, ஆனால் தேசிய பட்டியலில் இருந்து வந்தவர்கள் நீக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த ஒரு வருட காலம் இடம்பெறப்போன்ற இந்த அரசில் அவர்கள் அங்கம் வகிக்க கூடாது. அவர்களின் இடங்களுக்கு அந்தந்த துறைக்கு தேவையான நிபுணத்துவம் பெற்றவர்கள், அதற்குரிய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்று சொல்லுகிறார்கள், கல்வி தரம் உள்ளவர்களை நியமிக்க வேண்டும். அவர்கள் இந்த ஒரு வருடத்திற்கு அந்த தேசிய பட்டியலில் இருந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடங்களுக்கு அவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும், அதே போல 20வது திருத்த சட்டத்தை நீக்கி 19வது திருத்த சட்டத்தை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதை அவர்கள் ஒரு இடைக்கால உடனடியான தீர்வாக முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல நீண்ட கால தீர்வு என்று சொல்லும் போது, அதாவது நாட்டின் வந்து அந்த நீதி நிர்வாகம் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுகிறார்கள், அது அங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் IMF போன்ற அமைப்புகளுடனான நிதி உடன்பாடுகளை விரைவாக ஒரு உடன்படிக்கைக்கு கொண்டு வர வேண்டும். அதே சமயம் நாட்டின் நிதி முகாமைத்துவத்திற்கு ஒரு, அதாவது நாட்டில் உள்ள நிதித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும், இந்த ஒரு வருட காலத்தில் அரசு தலைவர் தேர்தலும் பிரதமருக்குரிய தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும், ஆனால் தற்போது அதற்குரிய பணம் இல்லாவிட்டாலும் உடனடியாக நடத்துவதற்கு இந்த ஒரு வருட காலத்திற்கு அதற்குரிய நிதியை திரட்டி அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் பரிந்துரை செய்திருக்கிறார்கள்.
இதை 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 இதனை இது 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 இதை அதாவது புதிதாக வரப்போகின்ற அரசு இதைத்தான் இவ்வாறான ஒரு அரசை அமைப்பார்களாக இருந்தால் இந்த எல்லா கட்சிகளும் இணைந்து அது வந்து ஸ்ரீலங்காவின் ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் தமது கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது எஸ்ஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல கூறியிருக்கின்றார், தாங்கள் வந்து அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் தாங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பார்கள் என்றும், அவ்வாறு பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது அரசு தலைவர் கோத்தபாய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அரசர்களே, நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றால், இதைத்தான் நாங்கள் இங்கே கூறி வருகின்றோம். தமிழர் தரப்பில் புத்திஜீவிகள் ஒரு அவர்களிருந்து ஒரு ஆலோசனை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இவ்வளவு காலமாக நாங்கள் இப்பொழுது கூறிக்கொண்டு வருகின்றோம். இதைத்தான் நாங்கள் தமிழர் தரப்பு செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு தேசம், தமிழ் மக்களை பொறுத்தவரை நாங்கள் இன்னும் ஒரு இனம், எங்களுக்கான பிரச்சனையை பார்ப்பதற்கு எங்களுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் நாங்கள் நகர முடியாது. அந்த சிங்கள தேசத்து அந்த புத்திஜீவிகளே எப்படி சிந்தித்து செயற்படுகிறார்கள் என்றால் அதுதான் சரியான வழிமுறை. ஆனால் இங்கே நீங்கள் கூறியபடிய போன்று, அதாவது தேசிய பட்டியலிலிருந்து அகற்றிவிட்டு அந்த புத்திஜீவிகளில் போடுவது மிகவும் சிறந்த ஒரு விடயம். ஆனால் அவர்கள் அதுக்கு இலங்கை அரசாங்கம் இதுக்கு இடம் கொடுக்குமா? அதாவது ஊழல் தானே அரசர்களை பாருங்கள், அரசு தலைவரை வெளியில் வீட்டை போன்று சொல்லுகிறார்கள், அதிலிருந்து மெது மெதுவாக ஏதோ மாற்றத்தை கொண்டு வருவது போல் மாற்றங்களை கொண்டு வந்து ஜனாதிபதி விலகுவார் என்ற மாதிரி அரசாங்கம் விலகும் என்றெல்லாம் உடனடியாக அமைச்சர்கள் ராஜினாமா செய்தார்கள். ஆனால் அங்கே தொடர்ந்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தங்களை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி இவர்கள் இதுக்கு அனுமதிப்பார்கள்? உதாரணத்துக்கு பாருங்கள், தேசிய பட்டியலிருந்து அகற்றுவதாக இருந்தால் அலி சபரியை அவர்களை உடனடியாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அனுப்பினால் நிதியமைச்சர் நீதியமைச்சர் இரண்டையும் விட்டுவிட்டு அவர் போவதற்கு தயாரா? அப்படியே மற்றவர்களும் அதற்கு தயாராக இருக்கிறார். இனி எங்களுடைய தமிழ் தரப்பிலும் இருக்கிறார்கள் தேசிய பட்டியலில் வந்தவர்கள், அவர்களும் கூட என்ன மாதிரி அவர்கள் அவர்களை வீட்டு தான் போக வேண்டும், அவர்களுக்கு பிரச்சனை, அவர்கள் எலும்பு துண்டை போட்டால் அவர்கள் சொல்வதை செய்யலாம் தான். இது எப்படி இந்த இது அங்கே சென்றடையும்? முதலாவது உங்கள் கருத்துக்கு என்னென்றால் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள், அதாவது சிங்கள புத்திஜீவிகள் இவ்வாறு சிந்திக்கிறார்கள், தமிழர் தரப்பில் அவ்வாறு இல்லை என்று. ஆனால் உண்மைதான், அதே நேரம் இன்னொன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். பாருங்கள், சிங்கள தரப்பை தமது தேசிய தமது இனத்தின் இருப்புக்கும் தமது நாட்டின் உறுதித்தன்மைக்கும் பங்கம் விளைவிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக அணி திரண்டு போராடுகிறார்கள். தற்போதைய போராட்டத்தை பாருங்கள், அரசியல்வாதிகளுக்கு எதிராக சிங்கள மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல்வாதிகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் எப்பயாவது ஒன்று திரண்டு பார்த்திருக்கிறீர்கள்? எங்கு பிழை இருக்கின்றது? நான் கூறுகிறேன் என்று சொன்னால், நாங்களும் இதே போல எங்களை ஏமாற்றுகிறது அல்லது எங்களுக்கு ஒரு செயற்திறனற்ற அரசியல்வாதிகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் வீதிகளில் இறங்கலாம். அங்கு பரலாக சிங்கள தேசம் எவ்வாறு தனது வினைத்திறனற்ற அரசியல்வாதிகளை களையெடுக்கிறதோ அதே போன்று தமிழ் இனமும் தனது இனத்திற்கு கேடு விளைவிக்கின்ற அல்லது பங்கம் விளைவிக்கின்ற வினைத்திறனற்ற அரசியல்வாதிகளை களையெடுப்பதற்கு பரலாக அதாவது சமாந்திரமாக வடக்கிலும் கிழக்கிலும் கலமரங்கள். இல்லை, நான் உங்களோட நாங்களும் இங்கே கூறினோம், நீங்களும் நான் கதை கேட்க இராமதனோடு கதை கேட்க கூட கூறினோம், தமிழ் மக்கள் அமைதி வழியில் இவர்கள் சம்பந்தன் வீட்டுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும், சுமந்திரன் வீட்டுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும், இவர்களை அகற்றுங்கள் என்றால் இவர்கள் தமிழ் மக்களுடைய நலன் கருதி, இப்பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள் அந்த சிங்கள அவர்களுடைய செயல்திறன் எப்படி இருக்கின்ற என்று, இவர்கள் யாருமே தங்களுடைய நலன் கருதி தானே செயல்படுகிறார்கள். இவர்களை வீட்டை அனுப்ப வேண்டியது தமிழ் மக்களுடைய பொறுப்பு. அதான் வாக்கு வங்கியால் அவர்கள் ஏதோ சுத்தமாத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறுவது போல் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் நின்று போராட வேண்டிய ஒரு நேரம், ஏனென்றால் இது போராடுவதற்கான நேரம். சிங்கள பக்கத்தில் மக்கள் போராடும் பொழுது இராணுவ அல்லது காவல்துறை வந்து அமைதியாக இருக்கிறார்கள், இங்கே போராடும் பொழுது அவர்கள் அமைதியாக இல்லாமல் அடாவடித்தனத்தை காட்டினார்கள் என்றால் அது சர்வதேசத்துக்கு அதை எடுத்துக்கொண்டு போகும். அதையும் நாங்கள் இங்கே கூறியிருக்கின்றோம். அதுதான் உண்மை அரசர்களை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, இப்போ தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் நொந்து போய் இழந்து போனவர்கள் அவர்கள் இவர்களுடைய அடாவடித்தனத்தில் நாளாந்தம் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை, என்னை ஒரு திறந்த சிறைச்சாலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் அவர்களுக்கு இந்த நிலைமை இருக்கின்றது போராட்டம் என்று வரும்பொழுது. ஆனால் பொத்திவில் தொடக்கம் பொலி வேண்டி வரை எப்படி கிளந்தெழுந்தார்கள், செய்யலாம், முடியும், இதுக்கு
புத்திஜீவிகளுடைய வழிகாட்டல் இருந்தால், திட்டம் இருந்தால் தான் இதை நாங்கள் கொண்டு வரலாம் என்பதுதான் நீங்கள் கூறுவதோடு எனக்கும் அதை கூற வேண்டும் போல இருந்தால் நாங்கள் இங்கே நிறைய தடைகள் இது பேசி இருக்கின்றோம் அரசர்களை, இல்லையா? உண்மைதான். ஏனென்றால் ஒரு இனம் வந்து இன்னொரு இனத்துக்கு எதிராகத்தான் போராட வேண்டும் என்று எங்கும் எழுதி வைக்கப்படவில்லை. அந்த இனம் தனது இனத்துக்கு எதிராகவே போராடலாம் என்றென்றால் தனது இனத்துக்குள் இருக்கின்றவர்களை களையெடுப்பதற்காக. சிங்கள தேசத்தை பாருங்கள், அவர்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை, தனது இனத்துக்குள் உள்ள களையெடுக்கிறார்கள். உண்மையால் அவர்கள் களையெடுத்து, நான் இங்கு கூறியது போல அவர்கள் ஒரு அரசை அமைத்து தமது அரசியல் உறுதித்தன்மையை கொண்டு வருவார்களாக இருந்தால் சிங்கள தேசத்தை பின்னர் நாங்கள் வீழ்த்த முடியாது. சிங்கள தேசம் மிகப்பெரிய ஒரு தேசமாக கட்டியமைக்கப்படும். ஏனென்றால் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், என்னென்றால் அங்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஒன்று வந்தது என்று சொன்னால் அது வந்து அவர்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். அதுக்கு பிறகு அவர்களின் வளர்ச்சி மிதமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பெரியொரு வீழ்ச்சியிலிருந்து தான் எழுச்சி பெறுவதுண்டு. இதனை நாமும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தற்போது நாங்கள் இதில் அதாவது நாங்கள் சிங்கள மக்களுடன் இணைந்து போராடுங்கள் அல்லது இணையாமல் போராடுங்கள் அது வேறு விடுது. ஆனால் அவர்கள் எவ்வாறு போராடுகிறார்களோ அதே ஒரு நிலையை எங்களிடம் பாருங்கள். அவர்கள் தங்கள் ஊழல் மிக்க அரசியல்வாதிகள், ஒரு செயல்திறனற்றவர்கள், அதைவிட பல மடங்கு ஊழல் மிக்கவர்களும் செயல்திறனற்றவர்களும் எமது பக்கம் இருக்கிறார்கள். நாங்கள் பேசாமடந்தையாக இருக்கின்றோம். அவர்களுக்கு எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதில் தான் நாங்கள் தோற்று போகிறோம். வளமையாக நான் எங்களுடன் ஆய்வாளர்கள் பேசும் பொழுது நான் இடையில் குறுக்கிடுவதில்லை. நீங்கள் கூற கூற எனக்கு வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறதென்றால் ஏமாத்தி கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் ஒரு சரியான நேரம் பெறும் பொழுது செயல்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் இது ஒரு சரியான ஒரு காலம், ஒரு சரியான அந்த நாடே ஒரு உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. சிங்கள மக்கள் தங்களுடைய அரசியல் ஊழல் நிறைந்த அரசியல்வாதியில் எதிர்க்கிறார்கள் என்று ஏன் தமிழ் மக்கள் எதிர்க்கக்கூடாது, இவர்களை வீட்டை அனுப்பக்கூடாது என்றது எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறிய விடயத்தில் நான் மீண்டும் அதை கேட்கின்றேன். அதாவது துறைசார் நிபுணர்கள் முக்கியம். எந்த ஒரு நாட்டை ஒரு நிறுவனத்தை நகர்த்துவதற்கே சரியாக வழி நடத்துவதற்கே துறைசார் நிபுணர்கள் தேவை. அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் இந்த ஆனால் இப்படி இவர்களுடைய இந்த பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதென்றால் அந்த அடிப்படை அரசியல் கட்டமைப்பில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு இவர்கள் தயாரா? விடுவார்களா? பௌத்த துறவிகள் விடுவார்களா? என்று சொன்னால் எல்லாம் மக்களின் கையில் தான் இருக்கிற. உதாரணமாக பாருங்கள், மிகப்பெரிய அதாவது பாராளுமன்றத்தில் கூட 3-2 பெரும்பான்மை வாக்கை கொண்ட ஒரு அரசை இந்த மக்கள் போராட்டம் வந்து ஆட்டங்காண வைக்கும். அப்ப அவர்களால் முடியும். அவர்கள் தற்போதைய இடைக்கால அரசுக்கு எதிராகவும் பீதியில் இருந்து அகலாமல் நின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இதற்கு இறங்கி வரத்தான் வேண்டும். ஏனென்றால் நாடு முடங்கிவிட்டது. உதாரணமாக நேற்று நடைபெற்ற போராட்டங்களை பார்த்தீர்களானால் எல்லா துறைகளும், எல்லா தொழிற்சங்கங்களும், அதாவது ஏற்கனவே பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு சென்றிருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் புவர்ஸ் வந்து கடந்த வாரம் சிசி என்ற தரத்திலிருந்து எஸ்டி அதாவது செலக்டிவ் டிஃபால்ட்டுக்கு ஸ்ரீலங்காவை கொண்டு போயிருக்கிறது. ஆனால் ஏன் சொல்றேன்னால் ஏற்கனவே முடங்கி போயிருந்த பொருளாதாரம் எல்லா உற்பத்தி துறைகள் எல்லா துறைகளும் ஸ்தம்பிதம் அடைந்தால் இன்னும் கீழே போய் கொண்டுதான் இருக்கு ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம். சிலங்கா மீள முடியாத நிலை. ஆனால் அவர்கள் சிங்கள மக்களின் போராட்டத்தை பாருங்கள், மிகவும் மிகவும் ஒரு என்னன்னு சொல்ல மிகவும் ஒரு காத்திரமாகவும் மிகவும் ஒரு திட்டமிட்டும் செய்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை அதாவது முற்றாக செயலிழக்க செய்திருக்கிறார்கள். அதுதான் அந்த போராட்டத்தில் உள்ள ஒரு மகத்துவம். அப்ப அவ்வாறு அவர்கள் தங்கள் புடியை இறுக்கி வைத்திருப்பார்களாக இருந்தால் இவர்கள் அதாவது பிரதமரையே அகற்று நிலைக்கு வரும்போது தேசிய பட்டியலில் இருப்பவர்களை அகற்றுவது பெரிய காரியம் இல்லை. அதுவும் அவர்களால் முடியும். இந்த பௌத்த சங்கங்கள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த பௌத்த சங்கங்கள் அது நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அண்மையில் 4 பௌத்த சங்கங்கள் இணைந்து ஒன்றை கூறியிருக்கிறார்கள். என்னென்றால் இந்த தற்போதைய நாட்டின் நிலையில் அரசு தலைவர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த நாட்டின் தற்போதைய நிலையை சீர் செய்து இதுக்கு ஒரு தீர்வை காண வேண்டும். இல்லை என்றால் பௌத்த மகாசங்கங்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிடும் என்று. அவர்கள் பிரகடனம் வெளியிட்டால் அவர்களுக்கு இந்த அரசை மாற்றி அமைக்கிற சக்தியும் இருக்கின்றது. திடீரென்று ஏன் இவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், தற்போது ஒரு பேச்சு இருக்கின்றது. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கள சமூகம்
இது ஒரு தனி பௌத்த சிங்கள நாடுன்றதை மறந்து இது எல்லா இனங்களும் சேர்ந்து வாழுகின்ற ஒரு நாடாக இந்த போராட்டம் இதனை தந்த ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பை மாற்றி அமைக்க போகிறது என்ற ஒரு அச்சம் இந்த பௌத்த மத சங்கத்துக்கு தற்போது பீடித்திருக்கிறது. எனவே இந்த ஸ்ரீலங்கா வந்து ஒரு பௌத்த சிங்கள நாடு என்பதை அவர்கள் மீண்டும் தக்க வைப்பதற்காகத்தான் இந்த நாலு சங்கங்களும் தற்போது குரல் எழுப்பி இருக்கிறார்கள். இந்த நான்கு சங்கங்களை பொறுத்தவரையில் இவர்கள் வந்து இந்த ஸ்ரீலங்காவின் அரசியல் மாற்றத்தில் ஒரு மாற்றத்தை அரசியல் அமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தடையாக இருப்பார்கள் என்றுதான் தெரிகின்றது. ஆனால் அதையும் அந்த தடையையும் அகற்ற வேண்டியது இந்த போராட்டத்தில் தான் தங்கியிருக்கு. இன்னொரு கோரிக்கையை கடந்த வாரம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதாவது இனிவரும் காலத்தில் நாடாளுமன்றத்துக்கான தேர்தலில் மத துறவிகள் யாரும் போட்டியிடக்கூடாது என்று அதையும் கொண்டு வர போகிறார்கள். அதையும் கொண்டு வந்தார்கள் என்றால் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. உண்மை. அதற்காகத்தான் இந்த கேள்வி, இந்த பௌத்த சங்கங்கள் துறவிகள் இவர்கள் உண்மையிலே இவர்கள் வந்து சமயம் அது தொடர்பாகத்தான் இவர்களுடைய ஈடுபாடுகள் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் முழுவதும் இங்கே அவர்களுக்கு நிறைய அரசியல் இருக்கின்றன தெரிகின்றது. அவர்களிடம் நிறைய ஊழல்கள் இருக்கலாம், அதை நாங்கள் எங்களால் ஆராய்ந்து உறுதியாக கூற முடியாது. அதனால் தான் இவர்கள் இந்த அந்த அடிப்படை அரசியல் கட்டமைப்பை மாற்றுவதற்கு இவர்கள் இடமளிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் கூறுவது போல் அந்த மக்களுடைய கையில் இருக்கின்றன. அந்த மக்கள் ஓரளவுக்கேனும் அறிந்தவர்கள், புத்திஜீவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை சரியான வழியில் அந்த பிரச்சாரங்களை செய்து என்றால் இது ஒரு இலங்கை தீவில் ஒரு புதிய ஒரு அந்த நாட்டின் நிலைமை இப்படி ஒரு காலமும் நடைபெற்றதில்லை. நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது அப்படியான ஒரு சிந்தனையோடு அந்த நாட்டை ஒரு சுபீட்ச நிலைக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் அந்த அடிப்படை மாற்றத்தை மாற்றுவார்களாக இருந்தால் நீங்கள் கூறுவது போல் ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. அதை பலர் வரவேற்பார்கள் என்று நம்புகின்றேன். அரசர்களே, மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. கோட்டபாய வீட்டப்போ மைந்த விலக வேண்டும் என்று மக்கள் உறுதியாக இருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. சுத்தமாக்கி செய்து ஏதோ ஒரு வித அங்கே அந்த அரசை மாற்றுகிறேன், அமைச்சரை மாற்றுகிறேன், இந்த அமைச்சரை மாற்றுகிறேன் என்று இழுத்தடித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இழுத்தடித்து கொண்டு போனால் எப்படி இவர்கள் இந்த அழுத்தத்திலிருந்து ஓரளவுக்கு, ஏனென்றால் மக்களுடைய கவனம் யாவுமே இப்பொழுது நாளாந்தம் என்று ஒருவரோடு உரையாடும் பொழுது சொன்னார், தான் கிட்டத்தட்ட ஒரு 10 மைலுக்கு மேல் பிரயாணம் செய்தேன், மண்ணெண்ணெய் வாங்க முடியவில்லை என்று. அப்போ நாளாந்தம் இந்த உணவுப் பொருட்கள் இல்லாமல் ஒரு பசி பட்டினி வரும்பொழுது இந்த போராட்டத்தை கைவிட வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்படி என்றால் இவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் இவர் கொண்டு வரப்போகின்றது இல்லையா? ஓ, அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை மழுங்கடிப்பதற்கான சகல முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த பதவியில் இருக்க வேண்டியது அவர்களுக்கு அவசியமாகிறது தற்போதே. அதுதான் சிங்கள மக்களுக்கும் ஒரு லோக்காக மாறி இருக்கின்றது. அவர்கள் வந்து தற்போது அந்த பொருளாதார நெருக்கடியை தணித்துவிட்டு அதற்கு பின்னரும் இந்த போராட்டம் தொடருமாக இருந்தால் அவர்கள் தமது இராணுவ பலத்தை பயன்படுத்துவார்கள். தமது நாட்டு படையினர் அதற்கு படையினரை சொந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது விட்டால் அவர்கள் அயல் நாடுகளின் உதவியை கோரலாம். இன்று கூட நேற்று கூட பார்த்துக்கிறனால் இந்தியாவின் இந்த கரியல் என்ற INS கரியல் என்ற லேண்டிங் ஷிப் வந்து ஸ்ரீலங்காக்கு 170 கடற்படையினருடன் வந்திருக்கின்றது. அவர்கள் கூறுகிறார்கள், தாங்கள் மருத்துவ உதவிகளை செய்வதற்கு, மனிதாபிமான உதவிகளை செய்வதற்கும் வந்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் இறங்கி இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் சென்று அந்த உதவிகளை செய்வதாக சொல்கிறார்கள். அதற்கு இந்தியாவின் தரையிறங்கு கப்பல் வர தேவையில்லை. அதே போல மெடிசின், சிமெண்ட், டெக்ஸ்டைல், அனிமல் ஃபுட், ஃபெர்டிலைசர், இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான ரோ மெட்டீரியல் என்று சொல்லி ஆறு வகையான பொருட்களுக்கு ஸ்ரீலங்கா அரசு இந்தியாவின் ஸ்டேட் பேங்க் வந்து அதனை இறக்குமதி செய்பவர்கள் இலங்கை வங்கியின் கடிதத்தை கொடுக்க தேவையில்லை, இந்தியா வங்கிகளே அதற்கான அனுமதியை வழங்குகின்றது என்னும் போது அங்கு அதனை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் இந்தியா தான் அந்த படத்துக்கான உறுதிப்பாட்டை வழங்குகிறது. அதே போல பங்களாதேசமாக இருக்கலாம், இந்தோனேஷியாவிடம் இருந்தும் உதவியை பெற்றிருக்கிறார்கள். தற்போது சீனா அதிகளவான உதவிகளை வழங்க முன்வந்திருக்கின்றது. கிழக்கில் கூட பார்த்துக்கிறார்கள், இந்தியாவின் உதவியின் அடிப்படையில் ரேஷன்களை வழங்குகிறார்கள். இவ்வாறு அந்த எரிபொருட்களாக இருக்கலாம், அல்லது அன்றாட உணவு தேவையாக இருக்கலாம், அல்லது அன்றாட பொருட்களாக இருக்கலாம். இதனை இயலுமானவரை அவர்கள் தெரிவித்து
அதன் ஊடாக தற்போதைய இந்த பொருளாதார நெருக்கடியை ஒரு தனிவு நிலைக்கு கொண்டு வந்த பின்னர் ஒரு கண்துடைப்புக்காக ஒரு ஒரு காபந்து அரசை அமைத்து அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான வழியைத்தான் தற்போதைய இந்த அரசு மீண்டும் மீண்டும் நாடுகின்றது. மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் அவர் அந்த பதவியிலிருந்து விலகுவதற்கு அவர் முன்வர மாட்டார். ஏனென்றால் இவர்கள் இருவருக்கும் ஒன்று தெரியும், தாங்கள் அவர்கள் விலகினால் மீண்டும் மக்கள் அவர்களை தெரிவு செய்ய மாட்டார்கள், அல்லது அவர்களின் குடும்பத்திலிருந்து கூட யாரும் வர முடியாது, அவ்வாறான ஒரு சேதாரத்தை சந்தித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அது தெரியும், விலகினால் விலகியதுதான் என என்னும் போது அவர்கள் தமது கடைசி முயற்சியா வரையும் அவர்கள் இறங்குவார்கள் தமது பதவிகளை தக்க வைப்பதற்கு. அதற்கு எதிராக சிங்கள இனம் வந்து ஒரு கடுமையாக போராட வேண்டிய ஒரு நிலையை தொடரும். நாங்கள் அந்த தொடர்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி சிங்கள மக்கள் அவர்களுக்கு மூச்சு விடுவதற்கு இடம் கொடுக்கிறார்களா, மீண்டும் அதில் தங்களை ஆட்சியில் வைத்திருப்பதற்கு இடம் கொடுப்பார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகின்றது, இப்பொழுது நீங்கள் கூறியது போல் இந்தியாவும் சீனாவும் அவர்களுடைய பார்வை தொடர்ந்து அங்கே இலங்கை தீவில் இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கூறினீர்கள் ஒரு தரையிறங்கு கப்பல் ஒரு மனிதாபிமான உதவியை வழங்குவதற்காக வந்திருக்கின்றது என்று கூறுகிறீர்கள். இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுதே பொய்யான வதந்திகள் வந்திருந்தது என்று இந்திய இராணுவம் அங்கே இறங்கியிருக்கிறார்கள் அப்படி இப்படி என்றெல்லாம் பொய்யான வதந்திகள் வந்திருந்தது. அதை இந்தியாவும் மறுத்து அறிக்கைகள் விட்டதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இப்பொழுது இந்தியாவின் ஒரு ஒரு மறைமுகமாக இந்த நாட்டுக்குள் மெதுமெதுவாக இங்கே காலடி வைத்திருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றதா நீங்கள்? ஓ, ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு பரிச்சாத்தமாகத்தான் அண்மையில் அந்த போராட்டக்காரர் மீது ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அது அவர்கள் நேரடியாக காலிமுகத்திடலில் அவரை மேற்கொள்ளவில்லை, வேறு ஒரு நகர்ப்பகுதியில் பரிசித்து பார்த்திருந்தார்கள். அரசின் அனுமதியின்றி அது நடந்திருக்க முடியாது. ஆனால் அது வந்து ஒரு அவர்கள் அதை பரிசித்து பார்த்தார்கள், இவ்வாறான ஒரு பின்விளைவுகள் ஏற்பட வந்து, ஆனால் அது வந்து சிங்கள மக்கள் வந்து அதற்கு அஞ்சவில்லை. அவர்கள் அதற்கு எதிராக மேலும் வேகம் கொண்டு எழுந்தார்களே தவிர அதற்கு அஞ்சவில்லை என்னும் போது அரசு தனது முடிவை மாற்றிவிட்டது. தனது படைபலத்தை கொண்டு அடக்குவது என்பது கடினமானது. எதிர்வரும் அரசு உள்ளக தகவல்களின்படி அரசு எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்கிடையில் இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களின் திட்டமாக இருக்கின்றது. அதற்கு முன்னர் அவர்கள் தற்போது இந்த பொருளாதாரத்தை சீரமைப்பதில் தான் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். பொருளாதாரம் சீரமைக்கப்பட்டு இந்த மக்கள் ஒரு இயல்பு நிலைக்கு மக்களின் வாழ்க்கை திரும்பும் போது அவர்கள் வந்து தற்போது இந்த போராட்டங்கள் மீதான படைத்துறை அழுத்தங்களை மேற்கொள்ளலாம். இந்தியா வந்து இந்தியாதான் ஸ்ரீலங்காவின் எந்த நெருக்கடியிலும் படையினரை அனுப்பும், ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரமும் அதுதான் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அதற்கான நடவடிக்கையாகத்தான் தற்போதைய இதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். பல தடவைகள் இந்தியாவின் வெவ்வேறு நாடுகளின் கப்பல்கள் வருகின்ற போதும் தற்போது மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு, அதாவது மருத்துவ உபகரணங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் ஒரு தரையிறங்கு கப்பலை 170 படையினருடன் அனுப்பியிருக்கிறார்கள். அது முதலாம் தேதி வரையும் இங்கு தரித்து நிற்கும், நாளை வரை தரித்து நிற்பார்கள். அவர்கள் இந்த ஒரு ரொட்டேஷனாக இதனை இந்த ஸ்ரீலங்காவின் தற்போதைய இந்த நிலையை தமது இராணுவ கண்காணிப்பின் கீழ் வைத்திருப்பதாகத்தான் இதனை பார்க்கும் போது வர முடிகிறது. இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பது சீனா எப்படி அதை பார்க்க போகின்றது? ஏனென்றால் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அவரை பதவி விலக வேண்டும் என்று உள்ள அழுத்தம் வந்தாலும் தான் சீனாவுடன் ஏற்கனவே உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை குறைப்பதற்கு அதிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு தான் அங்கே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இப்போ இந்தியா உங்களுக்கு தெரியும் சமீப காலங்களில் அவர்களுடைய ஈடுபாடு இலங்கை தீவை பொறுத்த மட்டும் அவர்கள் மிகவும் தெளிவாக இருந்தார்கள் சீனாவினுடைய தலையீட்டை குறைக்க வேண்டும் என்று, ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்று. ஓரளவுக்கு அவர்கள் அதை சாதித்திருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் கூறலாம். ஏனென்றால் அந்த தீவுகளை அவர்களுக்கு கொடுத்ததும் இனி இந்த கடல் விமான அந்த பரப்பிலும் கூட அவர்களுக்கு இவர்கள் வழங்கிய அந்த அனுமதி எல்லாமே ஓரளவுக்கு அதை உறுதிப்படுத்துகின்றது. ஆனால் இது எப்படியா இருந்தாலும் சீனாவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு இங்கே ஸ்போர்ட் சிட்டி இருக்கின்றது, ஹம்பான் தோட்டை இருக்கின்றது. அவர்களுடைய ஆதிக்கம் தாங்கள் அந்த பகுதியை விட்டு விலகாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்பார்கள். அதற்கு ராஜபக்ஷாக்கள் உடந்தையாக இருப்பார்கள். இது அப்படியே பார்க்கப்படும் அங்கே? ஓ, இது பூகோள அரசியலில் வந்து இந்தியா அதாவது சீனா வந்து தனது இடத்தை இடத்தை விட்டு கொடுக்காது. இலங்கை அரசாங்கங்களையும் பொறுத்தவரையில் எந்த ஒரு அரசாங்கம் மாற்றி அமைத்தாலும்
அந்த அங்கு கொள்கை வகுப்பாளர்களின் திட்டங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ ஆரம்பித்த சீனாவின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அதனை 99 வருடங்களுக்கு எழுதி கொடுத்தது ரணில் விக்ரமசிங்கா. அதே போல ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா வந்து மேற்குலகத்தை உதாரணமாக IMF-ஐ கூட இந்தியா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் அப்பஹேண்ட் எடுக்க விடாது இலங்கை பிரச்சனையில். ஏனென்றால் IMF வந்து எந்த துறை எந்த பூகோள நலன்சார் அரசுகளின் ஒரு ஹைப்பொம்மை என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியும். இப்ப இந்தியாவை பொறுத்தவரை சீனா அம்பாந்தோட்டையில் இருப்பதை இந்தியா பெருசாக இதுவரை காலமும் கண்டுகொள்ளவில்லை. சீனாவின் வடக்கு நோக்கிய நகர்வு தான் இந்தியாவுக்கு ஒரு விழித்தலை செய்ததில் அது அதனை ஒரு அச்சுறுத்தலாக இந்தியா பார்த்திருந்தது. எனவே வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து சீனாவை அகற்றுவதற்கு இந்தியா முயற்சிக்கிறதே தவிர சீனாவை முற்று முழுதாக அகற்றுவது தொடர்பாக இந்தியா இதுவரை எந்த விதமான காத்திரமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் மறுவலமாக பார்த்தீங்கன்னா மேற்குலகம் வந்து எந்த விதத்திலும் இலங்கையில் வந்து காலூன்றி விடக்கூடாது என்பதில் இந்தியா மிகவும் கவனமாகத்தான் இருக்கின்றது. சீனாவின் நிலைப்பாடும் அதனாகத்தான் இருக்கின்றது. இப்போ உக்ரைன் பிரச்சனையிலே நீங்கள் பார்த்துருக்கால் ரஷ்யாவுடன் சீனாவும் ஒன்றாகத்தான் நிற்கிறது, இந்தியாவும் ஒன்றாகத்தான் நிற்கிறது. இப்போ சீனா ரஷ்யாவுடன் நிற்கிறது என்பதற்காக இந்தியா மேற்குலகத்துடன் போய் சேரவில்லை. அதே போல இந்தியா ரஷ்யாவுடன் இந்தியா நிற்கிறது என்பதற்காக சீனா மேற்குலகத்துடன் போய் சேரவில்லை. என்றால் அவர்களுக்கு தெரியும் அதாவது அங்கு அந்த அந்தந்த கொள்கை வகுப்பு பிரிவுகளில் இருப்பவர்கள் எவ்வளவோ காலம் அனுபவம் வாய்ந்தவர்கள், பூகோள அரசியல் நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் எந்த தரப்பு மிகவும் ஆபத்தானது, எந்த தரப்பு இந்த தரப்பின் ஆபத்துக்கள் ஒரு கணிசமாகதாக இருக்க போவதில்லை என்பது அவர்களுக்கு கடிப்பீடாகத்தான் தெரியும். தற்போதைய நிலையில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த ஸ்ரீலங்காவின் தற்போதைய நெருக்கடியை தணிப்பதில் சீனாவும் இந்தியாவும் இணைந்துதான் செயற்படுகின்றன. அதே போல ஏனைய ஆசிய நாடுகளையும் அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். இப்போது இந்தியா இதற்குள் தலையிடமாக இருந்தால் ஏனைய ஆசிய நாடுகளும் இந்தியாவின் அனுசரணையுடன் இலங்கை பிரச்சனையை இலங்கையின் அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்வு கொண்டு வருவதற்கான உதவிகளை வழங்கும். நன்றி. அதுதான் உண்மையான நிலை. இந்தியாவும் சீனாவும் இனி பூகோள அந்த போட்டியில் தான் இவ்வளவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அந்த அரசியல் நகர்வுகளில் தான் இவ்வளவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் கூறுவது எனக்கு ஓரளவுக்கு புரிகின்றது. இனி ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கலினால் IMF சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்குவது தொடர்பாக அலிசப்ரி வாஷிங்டன் சென்றது, ஒரு குழுவே சென்றது. ஆனால் அங்கிருந்து வரும் தகவலை பார்க்கும்பொழுது, நீங்கள் கடந்த வாரம் கூறும்பொழுது ஒரு சரியாக, ஏனென்றால் அவர்கள் நிறைய கட்டுப்பாடுகளை பரிந்துரைகளை கொண்டு வருவார்கள். அது தொடர்பாக இனி மற்ற நாடுகளிலிருந்து சில கொஞ்சம் உதவிகளை பெறுவதாகவும் உலக வங்கியிலிருந்தும் ஒரு உதவியை தற்காலிகமாக பெறுவதாக பேசப்படுகிறது. சுருக்கமாக இதனுடைய இந்த நிலைப்பாடு என்ன, எப்படி இருக்கின்றது? ஓ, IMF வந்து பிரச்சனையை தீர்க்காது. உடனடியாக நான் தீர்வை அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். அவர்களின் தீர்வு வருவதற்கே இலங்கை அரசாங்கம் கூறியிருந்தது ஏறத்தாழ 6 மாதங்களாவது எடுக்கும் என்று. அதிலும் அவர்கள் வந்து இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மற்றது ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் அப்படித்தான் அவர்கள் வழங்குவார்கள். ஆனால் இவர்கள் அவர்களிடம் ஒரு அவசர நிதி உதவியாக $7 பில்லியன் தற்போது ஸ்ரீலங்காக்கு அவசர நிதி உதவியாக தேவைப்படுகின்றது. அதில் ஒரு 4 பில்லியன் டாலர்களையாவது பெறுவதற்கு தான் முயற்சி செய்கிறார்கள். அதனால் அதே சமயம் அந்த IMF வந்து இவர்களின் பிரச்சனையில் தலையிட்டால், அதாவது IMF வந்து இந்த நிதி முகாமைத்துவத்தை பேணுமாக இருந்தால் IMF-ஐ இதில் கையெடுத்திருக்கிறது என்பதை ஒரு ஏனைய நாடுகளுக்கு ஒரு பாசிட்டிவான விடயமாகத்தான் இருக்கும். எனவே ஏனைய நாடுகள் அதை உதவி செய்வதற்கு ஸ்ரீலங்காவின் மீது ஸ்ரீலங்காவுக்கு கடன் வழங்குவதற்கோ அல்லது முதலீடுகளை மேற்கொள்வதற்கோ முன் வருவார்கள். ஆனால் அதற்கு காலம் எடுக்கும். அதே சமயம் இவர்கள் வந்து இப்ப வேர்ல்ட் பேங்க்லவும் $700 மில்லியன் கேட்டிருக்கிறார்கள். அதாவது உணவு உற்பத்திக்காக, உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசர்ஸ் இறக்குமதி செய்வதற்காக கேட்டிருக்கிறார்கள். அவர்களும் அதனை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். IMF முதலில் கூறுகிறார்கள் உடனடியாக $500 மில்லியன் வழங்குவதற்கு. ஆனால் அதனை முன்னர் வந்து ஸ்ரீலங்கா அரசு தான் அதை பெறாமல் இழுத்தடித்துக் கொண்டு இருந்தது. தற்போது அது தொடர்பாக கதைக்கவில்லை. ஆனால் சில வேளை அதனை அவர்கள் வழங்குவதற்கு முன் வரலாம். அந்த நேரம் இந்தியா பெருமளவான நிதி உதவியை வழங்குகின்றது. பங்களாதேஷிடமும் கேட்டிருக்கிறார்கள்.
எல்லா நாடுகளினதும் அமைப்புகளினும் உதவிகளுடன் இவர்கள் வந்து தற்போதைய நிலையை ஓரளவு சீர் செய்ய கூடிய ஒரு நிலையை எட்ட முடியும். நிச்சயமாக நாங்கள் அவதானிப்போம், என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். மிகவும் ஒரு சிக்கலான நிலை இருக்கின்றது என்பதை தெளிவாக தெரிகின்றது. நன்றி அரசு அவர்களே. இனி நாங்கள் சுருக்கமாக யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்பாக பார்ப்போம். சமீபத்தில் வந்த செய்திகளை பார்க்கும் பொழுது அங்கே தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடைபெறுகின்றது. ரஷ்யாவை பொறுத்த மட்டில் அவர்களுக்கும் பொருளாதார நெருக்கங்கள் வருகின்றது என்ற செய்திகள் எல்லாம் வருகின்றது. சுருக்கமாக இந்த போர் ஒரு குறுகிய காலத்தில் இது முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்தது, இப்பொழுது கூறுகிறார்கள் ஆண்டுகள் எடுக்கலாம் இந்த போர் முடிவுக்கு வருது என்று கூறுகிறார்கள். நீங்கள் எப்படி அவதானித்தீர்கள் உறவுகளுக்கு கூறுங்கள். ஓ, இந்த போர் வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த போர் வந்து தற்போது ஒரு உலக மூன்றாவது உலக போராக பரிணமிக்கக்கூடிய நிலையை நோக்கி நகர்ந்து வருவதாகத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் மேற்குலகம் வந்து இதில் தொடர்ச்சியாக அந்த உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை அழிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். அண்மையில் அமெரிக்காவின் வெளிவர செயலாளர் பிளிங்டன் அவர்கள் சென்றிருந்தார். அவர் சென்ற பின்னர் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகமும் சென்றிருந்தார். இவர்கள் செல்வது மட்டுமல்லாது, இவர்கள் உக்ரைனுக்கு வழங்கும் மனிதாபிமான உதவிகளை விட ஆயுதங்களை வழங்குவதற்கு ஆயுதங்களை வாங்குவதற்கான உதவிகளைத்தான் அள்ளி வழங்குகிறார்கள். ரஷ்யா தனது போர் உத்தியை மாற்றியிருக்கின்றது. அதாவது தற்போது அவர்கள் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து முன்னகர்ந்து வருகிறார்கள். அது ஒரு தரை, அந்த போர்க்களம் வந்து சமதரை பிரதேசம். அங்கு வந்து டேங்கிகளும் ஆட்லரிகளும் தான் முதன்மை வகிக்கும். எனவே தற்போது இவர்கள் அவசர அவசரமாக ஆட்லரிகளையும் கவச வாகனங்களையும் வழங்குகிறார்கள். நேற்று கூட ஆஸ்திரேலியாவில் இருந்து புஷ் மாஸ்டர் கவச வாகனங்கள் போலந்தில் இறக்கப்பட்டன. அதே போல போலந்திடம் இருக்கின்ற 400 டாங்கிகளில் 200 டாங்கிகளை வழங்குகிறார்கள். அதே போல அமெரிக்கா வந்து ஏறத்தாழ $800 மில்லியன் வருமதியான ஆயுதங்களை அவசரமாக வழங்கி இருக்கின்றது. அது 155 mm ஆட்லரி பீரங்கிகள், அதாவது கணிசமான அளவு ஆயுதங்களை வழங்குகிறார்கள். மறுவளமாக பார்த்தீர்களானால் அதே நேரம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான நிகழ்ச்சி 6000-க்கும் மேற்பட்ட தடைகள். அதாவது ரஷ்யாவை பொறுத்தவரையில் இது பல முனைகளில் அதாவது பொருளாதார தளத்திலும் போராட வேண்டும், களத்திலும் போராட வேண்டும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 40 நாடுகளின் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் ஒன்றாக கலந்து ஆலோசித்து எவ்வாறு உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது, உதவிகளை வழங்குவது என்று. நேற்று பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவின் ஒரு இராணுவத்தினர் அங்கு உயிரிழந்திருக்கிறார், ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். அதே போல அதற்கு அப்பால் இன்னும் 2 பேரை பிடித்திருக்கிறார்கள். அதே போல நெதர்லாந்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல அமெரிக்காவை சேர்ந்த இராணுவத்தினர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்னும் போது எல்லா நாட்டு இராணுவத்தினரும் அங்கு ரெண்டு போர் புரிகிறார்கள். அதாவது இந்த ஜவலின் ஏவுகணைகளாக இருக்கலாம், அல்லது ஸ்டிங்கர் ஏவுகணைகளாக இருக்கலாம், இதனை இயக்குபவர்கள் இவர்களாகத்தான் இருக்கின்றது. இதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பொறுத்தவரையில் எரிபொருளை ரஷ்யா வந்து எரிபொருள் மீதான தடையை ரஷ்யா தற்போது உடைத்திருக்கின்றது. அது ரூபிளில் தான் பே பண்ண வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதனை அதற்கான இதை வழங்க மறுத்தவர்களாக உதாரணமாக ஒரு 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 அச்சுறுத்தலாக போலந்துக்கும் பல்கேரியாவுக்கும் அவர்கள் எரிபொருளை நிறுத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பல நாடுகள் தற்போது ரூபிளில் செலுத்துவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் $1 வந்து 74 ரூபிளாக இருந்தது. போர் ஆரம்பித்த போது இவர்கள் போட்ட 6000-க்கும் மேற்பட்ட தடைகளால் வந்து அது வந்து $1 வந்து 150 ரூபிளாக மாறுகின்றது. மிக அதாவது ஒரு அதை ஒரு குப்பை என்றுதான் கணித்திருந்தார்கள். தற்போது ஒரு டாலர் வந்து 71 ரூபிளாக, அதாவது போர் நடைபெற்ற போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இருந்ததற்கு முன்னர், அதாவது 2020 இருந்த இதற்கு உயர்ந்து இருக்கின்றது. இது அவர்களின் ஒரு பொருளாதார முகாமைத்துவத்தை தான் குறிக்கின்றது. ஆனா களமுனையை பொறுத்தவரையில் இவர்கள் வந்து கிழக்கிலும் வடக்கிலும், அதாவது இந்த தெற்கிலும் கிழக்கிலும் தான் தாக்குதல் நடைபெறுகின்றது. அவர் என்ன செய்கிறார்கள், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்தாக நகர்ந்து எல்லா அதாவது உக்
உக்ரைன் படையினரை சுற்றி வளைக்கிறார்கள். நேட்டோ படையினர் வழங்கிய பெருமளவான ஆயுதங்கள் தற்போது அவர்கள் வசம் சென்றிருக்கின்றது. அதே போல ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் உக்ரைன் படையினர் சரணடைந்து வருகிறார்கள். மேற்குலகம் வழங்குகின்ற ஆயுதங்களில் பெரும்பாலானவற்றை ரஷ்ய படையினர் உக்ரைன் படையினர் அதை பயன்படுத்த முதலே தமது குரூஸ் ரக கலிபர் ரக ஏவுகணையால் தாக்கி அழித்து வருகிறார்கள். அதே போல இந்த ஆயுத விநியோகங்களை மேற்கொள்ளுகின்ற தொடரூந்து நிலையங்களையும் கடந்த வாரம் 7 நிலையங்களை தாக்கி அழித்திருந்தார்கள். அதே போல ஒடிசா பகுதியில் இருந்த பிரிட்ஜையும் அப்படி தகர்த்து விட்டார்கள். இந்த வளங்கள் பாதைகளை முற்று முழுதாக தகர்த்து வருகிறார்கள். அதே போல ஆயுதங்களையும் அழித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். உக்ரைன் படையினர் ஒன்றை கூறுகிறார். கிழக்கில் இருந்த ஒரு லெப்டினன்ட் ஒருத்தர் கூறியிருந்தார், வான் ஆதிக்கமும் குரூஸ் மிசைல் அதாவது மிசைல் குரூஸ் மிசைலும் இருக்கும் போது நாங்கள் இந்த ஆயுதங்களை வைத்து அவர்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் அவர் கூறியிருந்தார். நேற்றும் கூட அவர்களின் சைபர் படையணி என்ற படையணியில் இருந்து 80 பேர் சரணடைந்திருந்தார்கள். ஆனால் மேற்குலகத்தின் ஊடகங்கள் ஒன்றை கூறுகிறது, ரஷ்யா உக்ரைனில் வான் ஆதிக்கத்தை கொண்டிருக்கவில்லை என்று. ஆனால் உண்மை மறுவளமானது. அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவினம் 754 பில்லியன், ரஷ்யாவின் பாதுகாப்பு செலவினம் 62 பில்லியன். கிட்டத்தட்ட 15 மடங்கு அமெரிக்கா அதிகம். எனவே அந்த தனது பொருளாதார அதாவது பாதுகாப்பு செலவினத்துக்குத்தான் ரஷ்யா தனது படை ஆயுதங்களை பேட வேண்டும், படை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், நவீன ஆயுதங்களை பராமரிக்க வேண்டும். அவர்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பரப்புகளை மேற்கொள்கிறார்களே தவிர அவர்கள் வானாதிக்கத்தை அங்கு இழக்கவில்லை. அவர்கள் வானாதிக்கத்தை வைத்து அவர்கள் தேவைப்படும் போது விமானத்தை கொண்டு வந்து தாக்கிவிட்டு செல்கிறார்களே தவிர விமானத்தை அவர்கள் எந்த நேரமும் ஆகாயத்தில் வைத்திருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் மிகவும் செலவு மிக்க போராக மாற்றம் வரும். இந்த நிலையில் தான் தற்போது வந்து இவர்களை அதாவது இந்த உக்ரைன் படையினரின் தற்போதைய பின்னடைவு மேற்குலகத்தை மேலும் முன்தள்ளி இருக்கின்றது. இவர்கள் இப்போது கனரக ஆயுதங்களை வழங்க முன் வந்திருக்கிறார்கள். அதே போல தற்போது பிரித்தானியாவின் வெளிவார செயலாளர் ஒன்றை கூறியிருக்கிறார், வாகனங்கள் விமானங்களையும் வழங்க வேண்டும் என்று. ரஷ்யா மீண்டும் ஒன்றை கூறியிருக்கின்றது, எந்த ஒரு அதாவது போலந்து வந்து ஐக்கிய நாடுகள் சபை ஊடாக ஒரு தலையீட்டை இராணுவ நகர்வை அங்கு ஒரு ஐக்கிய படையினரை அல்லது போலந்து இராணுவத்தினரை மேற்கு உக்ரைன் பகுதியில் தர வருவதற்கு அவர்கள் சிந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ரஷ்யா கூறியிருக்கின்றது, அவ்வாறு இவர்கள் ஈடுபட்டால் தாங்கள் அந்த டிசிஷன் மேக்கிங் சென்டர்ஸ் என்று சொல்றது அது ஐரோப்பிய நாடுகளில் இருந்தாலும் தாங்கள் தாக்குவோம் என்று அவர்கள் தற்போது மீண்டும் மீண்டும் ஒன்றை கூறுகிறார்கள், அணு ஆயுதங்களை பாவிப்போம் என்று கூறுகிறார்கள். இதில் ஏதாவது ஒரு தரப்பு விட்டுக் கொடுக்க வேண்டும். அந்த விட்டுக் கொடுப்பதற்கான சாத்தியம் இல்லாத பொழுதுதான் தெரிகின்றது என்றால் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பொழுது எந்த ஒரு முடிவும் இல்லாமல் குழம்பிக் கொண்டு வருகின்ற ஒரு நிலைமையை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த போரினுடைய இலக்கு பூட்டினை பொறுத்த மட்டில் அவருடைய இலக்கை அடையும் மட்டும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் இந்த போராடுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அல்லது இப்போ பாருங்க, சமீபத்தில் அவர்களுடைய யுக்திகளில் மாற்றம் வந்திருக்கின்றது. கீவ் மற்றும் மற்ற பகுதிகளில் அவர்களுடைய போராட்டத்தை குறைத்து கிழக்கிலையும் தெற்கிலையும் தான் அவர்களுடைய போராட்டம் அதிகமாக இருக்கின்றன. அது தங்களோடு ஒட்டியிருக்கின்ற அந்த எல்லையை மெதுமெதுவாகத்தான் கைப்பற்ற வேண்டும் என்று அவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறது. பூட்டின் கொஞ்சம் தணிந்து போவார்களா அல்லது அவர் எந்த ஆயுதத்தை பாய்ப்பதற்கும் தயாராக இருக்கிறார் என்று நம்புகிறீர்களா? ரஷ்யாவை பொறுத்தவரையில் இது ஒரு வால்வாசாவா போராட்டம். உதாரணமா பாருங்கள், இப்ப சோலமன் ஐலண்ட் என்று சொல்றது அந்த தீவில் வந்து சீனா வந்து ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையை மேற்கொண்டு விட்டது என்று அமெரிக்காவும் மேற்குலகமும் கடந்த வாரம் முழுக்க கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டார்கள். அங்கு சீனா வந்து இராணுவ தளத்தை அமைத்தால் தாங்கள் படை நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று ஆஸ்திரேலியா தெரிவித்திருக்கிறது. சொலமன் ஐலண்ட் வந்து 2000 கிலோமீட்டர், ஆஸ்திரேலியாவின் எல்லையிலிருந்து 2000 கிலோமீட்டர். 2000 கிலோமீட்டருக்கு அங்கப்பால் இருக்கிற அந்த தீவில் சீனா வந்து ஒரு உடன்படிக்கை இத்தனைக்கும் அவர்கள் ஆயுதங்களையும் வழங்கவில்லை, அங்கு படையினரையும் இறக்கவில்லை. அந்த உடன்படிக்கைக்கே நீங்கள் அது ஒரு ரெட் லைன் என்று கூறியிருக்கின்றார் ஆஸ்திரேலியாவின் பிரதமர். அதே உங்களுக்கு பிரச்சனை என்னும் போது ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யாவின் எல்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னா பின்லாந்து வந்து பின்லாந்தில் நேட்டோ வந்து இறங்குமாக இருந்தால்
செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லிருந்து கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டர் என்னும் போது அவர்கள் தமது பாதுகாப்பு ரஷ்யாவை பொறுத்தவரை தனது பாதுகாப்பு தனது மக்களிட வாழ்வாசாவ அவர் ஒன்றை கூறியிருந்தார். அந்த போர் ஆரம்பிக்கும் போது எமது கலாச்சாரம் அழிந்து வருகிறது என்று கூறியிருந்தார். அதாவது உக்ரைனில் இருக்கிற கலாச்சாரம் மேற்குலகத்தின் தலையிட்டால் அந்த மக்கள் தமது அந்த ரஷ்ய கலாச்சாரத்தை மறந்து வருகிறார்கள், எமது கலாச்சாரம் அழிக்கப்படுகிறது. இன்றும் பாருங்கள், உக்ரைனில் இருக்கின்ற அந்த 2nd உலக போரின் போது அங்கு மடிந்த இராணுவ வீரர்களாக இருக்கலாம், சிவப்பு ஆர்மியாக இருக்கலாம், அவர்களின் அந்த நினைவு சின்னங்களை எல்லாம் உக்ரைன் படையினரை இடித்து அழிக்கிறார்கள். அந்த மேற்குலகத்தின் நிகழ்ச்சி நிரல் அங்கு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ரஷ்யாவின் கோரிக்கைகள் நிறைவேறுமா என்றால், ரஷ்யாவின் கோரிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உக்ரைனை வந்து ஒரு அதாவது ஆயுத களைவு, டிமிலிட்டரைசேஷன் சொல்வது, ஆயுத களைவை செய்ய வேண்டும் என்றது. அதை செய்து முடித்தார்கள். பாருங்கள், உக்ரைனிடம் தற்போது நவீன ஆயுதங்கள், கனரக ஆயுதங்கள் இல்லை. தோளில் வைத்து இயக்கக்கூடிய ஆர்பிஜிகளாக இருக்கலாம், அல்லது ஷோல்டரில் வைத்து இயக்கக்கூடிய ஏவுகணைகளாகத்தான் இருக்கலாம். ஏனைய ஏவுகணைகளோ விமானங்களையோ டேங்குகளையோ அவர்கள் ஒழித்து வைத்துத்தான் இயக்க முடியுமே தவிர, பகிரங்கமாக அவர்களிடம் கனரக ஆயுதங்களை இயக்க முடியாத ஒரு நிலையை ரஷ்யா ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களிடம் ஆயுத தொழிற்சாலைகள் அனைத்தையும் அழித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து அண்டனோ விமானங்களை விற்பனை செய்தது, MI-24 உலங்கு வானூர்திகளை விற்பனை செய்தது, வெளிநாடுகளுக்கு அதனை விற்பனை செய்தது மட்டுமல்லாது அவர்களுக்கு பழுதுபார்க்கும் வேலைகளையும் செய்தது, MiG-29 விற்பனை செய்தது. ஆனால் இன்று இல்லை, எல்லா ஆயுத தொழிற்சாலைகளையும் அடித்து அழிக்கப்பட்டு விட்டது. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த அசோம் பட்டாலியன் 8 வருடமாக கனடாவின் 400 பயிற்சியாளர்கள் 8 வருடமாக தங்கியிருந்து பயிற்சி கொடுத்து வளர்த்து விடப்பட்டவர்கள் தான் இந்த அசோம் பட்டாலியன். அதை அவர்கள் அந்த சிறப்பு படையணியரை மரியப்போலில் வைத்து அழித்து விட்டார்கள். தற்போது ஒரு சிறிய அளவிலானவர்கள் அங்கு தங்கியிருக்கிறார்கள். அதனை மீட்பதற்குத்தான் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் தொடக்கம் பிரான்சின் மைக்ரோன் வரையும் கடும் முயற்சிகளை எடுக்கிறார்கள். தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் போனதுக்கு காரணம் வந்து மரியப்போலில் ஐக்கிய நாடுகள் சபையை யாவது இறக்கி அவர்களை எடுக்கலாம் ஒன்று. ஏனென்றால் அங்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின் அடிப்படையில் கனடா, அமெரிக்கா, பிரித்தானியாவைச் சேர்ந்த 5 நட்சத்திர ஜெனரல்கள் அங்கு தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த முற்றுகைக்கு அகப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என்பதற்காக இவர்கள் போராடுகின்றார்கள். அது ஒரு புறம் இருக்க, அதாவது அவர்கள் அடுத்த கோரிக்கை என்றால் இந்த அசோ பட்டலியன் அவர்களை இல்லாத செய்ய வேண்டும் என்று அதனை செய்து விட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டொனஸ்க் வந்து அதாவது லுகான்ஸ்க் அண்ட் டொனஸ்க் இந்த 2 பிரதேசங்களை விடுவிக்க வேண்டும் என்று தற்போது அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், உக்ரைனை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம் என்று அவர் இதுவரையும் கூறவில்லை. அதே போல உக்ரைன் மீது போர் பிரகடனம் மேற்கொள்ளப்படவில்லை, அதாவது சிறப்பு படை நடவடிக்கை என்று மட்டும்தான் கூறியிருக்கிறார். போர் பிரகடனம் வேறு, சிறப்பு நடவடிக்கை வேறு. போர் பிரகடனம் என்று கூறியிருந்தால் தற்போது உக்ரைன் அரசியல்வாதிகளோ உக்ரைனின் இராணுவ தலைமைப்பிடமோ ஒன்றும் இருந்திருக்காது. எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய நிலை இருக்குமே என்றால் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. சிறப்பு பட நடவடிக்கை, போர் பிரகடனம். போர் பிரகடனம் அதாவது இன்னும் இவர்கள் ஆழமாக சென்றால் ரஷ்யா போர் பிரகடனத்தை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு தோற்றப்பாடு தான் தற்போது எழுந்திருக்கிறது. சுருக்கமாக நீங்கள் கூறிய அந்த சிறப்பு நடவடிக்கை என்பது தான் ரஷ்யாவினுடைய மக்களுக்கு புட்டின் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றார், போர் இல்லை என்றதை கூறிக்கொண்டு வருகின்றார் என்று நீங்கள் கூறினீர்கள். கடந்த வாரம் கூறும் பொழுது சர்வதேசம் கொண்டு வந்த தடைகள் இதனால் ரஷ்யாவுக்கு அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, அதே போல் சர்வதேசத்திலும் பாதிப்பு ஏற்படும் என்று நீங்கள் கூறினீர்கள். ரஷ்யாவின் கிட்டத்தட்ட இப்போ 3வது மாதம் வரப்போகின்றது இந்த போர் ஆரம்பித்து, நிச்சயமாக இந்த தடையின் ஊடாக அங்கே மிகவும் ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா, அப்படி பார்க்கவில்லையா நீங்கள்? உண்மைதான், 2 பக்கமும் சேதாரம் என்றுதான் முதலில் கணிப்பிட்டோம். ரஷ்யா மிகவும் உடைந்து விழுந்து விடும் என்றுதான் நாங்கள் முதலில் கணிப்பிட்டிருந்தோம், எல்லோரும் யோசித்திருந்தோம். உடனடியாக ரஷ்யாவின் வங்கிகள் வந்து 20% வட்டியை உயர்த்தியிருந்தார்கள். உடனடியாகவே வெளிநாட்டுகளிலிருந்து பெறப்படுகின்ற, அதாவது வெளிநாடுகளிலிருந்து அதாவது வெளிநாட்டு கரன்சிகளை வாங்குவதையெல்லாம் தடை செய்திருந்தார்கள். பெரும்பளவான கட்டுப்பாடுகளை ரஷ்யா கொண்டு வந்திருந்தது. தற்போது பாருங்கள், 20% இருந்ததை கடந்த வாரம் 17% குறைத்தார்கள். நேற்று 14% வட்டி வீதத்தை குறைத்தார்கள். கடகடன்று குறைத்து கொண்டு போகிறார்கள். ரூபிள் வந்து 150 போன ரூபிள் தற்போது 71 வந்தது. ஆனால் அவர் என்னென்றால் ஒன்றை சேர்கிறார் என்னென்றால், அதாவது
இது ஒரு இந்த பண நடவடிக்கையை அவர் இந்த டொலரில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு உத்தியாகவும் பயன்படுத்துகிறார். தற்போது இந்த ஏனைய நாடுகளும் இந்த ரூபிளுக்கு செல்லுமாக இருந்தால் ரூபிள் வந்து டொலரை விட உயர்வுக்குரிய ஒரு நிலைக்கு வரும். ஏனென்றால் அவரிடம் போதுமான அளவு எரிபொருள் இருக்கின்றது, போதுமான அளவு உணவு தானியங்கள் இருக்கின்றது, போதுமான அளவு ஏனைய கனிம வளங்களும் இருக்கின்றது. மிகப்பெரிய நாடு, அவர்கள் அதனை வடிவாக கட்டி அமைத்து விட்டார்கள். சந்தை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து சந்தை வாய்ப்புகளையும் இப்போது பார்த்துக்கலாம். அமெரிக்க இந்த மேற்குலக நாடுகள் வெளியேறிய இடங்களை நிரப்புவதற்கு இந்தியாவும் சீனாவும் நிறுவனங்கள் அங்கு போட்டி போடுகிறார்களாம். தற்போது அதற்கான விண்ணப்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் மருந்து கம்பெனிகள் அல்லது பால்மா கம்பெனிகளை அங்கிருந்து வெளியேற்றினால் அது செய்ய முடியாது. உலகில் எத்தனையோ இப்போது சீனாவை பொறுத்தவரை அவர்கள் தேடி திரிகிறார்கள் எங்கு சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்று. இந்த நிலையில் நீங்கள் அங்கிருந்து வெளியேறுவது வந்து எவ்வளவு ஆபத்தானது உங்களுக்கு என்பதுதான் பிரச்சனை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வெளியேறி இருக்கிறது. கடந்த வாரத்தில் அதன் இழப்பு வந்து $40 பில்லியன், 700,000 கஸ்டமர்ஸை ரஷ்யாவில் இழந்திருக்கின்றது. விசா கார்ட் வெளியேறி இருக்கின்றது, 60 மில்லியனை இழந்திருக்கிறது இந்த 3 மாதத்தில். நெட்ஃபிளிக்ஸின் 40 பில்லியன் வந்து ரஷ்யாவின் பாதுகாப்பு செலவினம் 62 பில்லியன், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நெட்ஃபிளிக்ஸ் இழந்திருக்கின்றது. யூரோ கரன்சி வந்து 5 வருடம் காணாத வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. போலந்து சொல்கிறது தற்போது எரிவாயுகளை சிக்கனமாக பயன்படுத்துகின்றது. ஜெர்மனியில் இருக்கின்ற BASF என்ற ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் நிறுவனம், அங்கிருந்து தான் நமது நிறுவனத்துக்கு நாங்கள் ரசாயனங்கள் வாங்குறானா, 2 லட்சம் பேர்களை கொண்ட அந்த நிறுவனம் தற்போது 40,000 பேர்களை வீட்டுக்கு போக சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் எரிபொருள் பிரச்சனையால் தொடர்ச்சியாக செய்ய முடியாது என்று. எங்கள் நிறுவனம் கூட தற்போது ரோ மெட்டீரியலுக்காக தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சப்ளை இருந்துட்டு தான் வருகின்றது. வெவ்வேறு நாடுகளை இப்போ சீனாவை நாட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இப்போது. அதாவது ரஷ்யாவை அழிப்பதற்காக இவர்கள் தமது பொருளாதாரத்தை இழந்தாலும் பரவாயில்லை என்ற, அதாவது நான் $10 செலவழித்தாலும் பரவாயில்லை, ரஷ்யாவின் $1 செலவு பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இவர்கள் இயங்குகிறார். ஹோம், இரண்டு பகுதியும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. உங்களுக்கு தெரியும் பூட்டினுடைய அவருடைய மனநிலை, அவருடைய கொள்கைகள் விட்டுக் கொடுப்பது தயாரில்லை. அதே நேரத்தில் மேற்குலகமும் குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை விட்டுக் கொடுப்பதற்கும் தயாரில்லை. நீங்கள் கூறுவது போல் ஓரளவுக்கேனும் விட்டுக் கொடுக்காவிட்டால் 3வது உலகப்போர் ஏற்கனவே மெதுமெதுவாக ஆரம்பித்திருந்தாலும் பாரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றதுதான் நீங்கள் கூறுவதை வைத்து உணரக்கூடிய நான் சொல்வது சரி அப்படி? நன்றி. போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக, இனி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர், இந்த போர் என்ன விதமான ஒரு அடுத்த மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்ற நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற விடயங்களை நீங்கள் உறவுகளுக்கு எடுத்து வந்ததற்காக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.